ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇസ്ലാമിയ ചിന്തനൈ തലൈപ്പ് ഉദഹിയ എൻറാൽ എന്നെ. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ അംബിയാഇ വൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വസ്വഹ്ബിഹി അജ്മാഈൻ അമ്മാ ബാദ്. അഊദു ബില്ലാഹി മിനശ് ശൈത്വാനിർ റജീം. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൻ സയ്ദ് ഇബ്നി അർഖം റളിയല്ലാഹു അൻഹു ഖാൽ قال اصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الاضاحي قال سنه ابيكم ابراهيم قالوا فما لنا فيها يا رسول الله قال بكل شعره حسنه قالوا فالصوف يا رسول الله قال بكل شعرة من الصوف حسنة صدق رسول الله صلى الله عليه وسلم رواه ابن ماجه. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸில் ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, உதுஹியா என்றால் என்ன என்று கேள்வி கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தந்தையாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாக சுன்னத்தாக இருக்கிறது என்றார்கள். ஃபமாலனா ஃபீஹா, அப்படி அந்த உதுஹியாவை நாம் தந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலஹியாவுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது செம்மறி ஆட்டுக்கு என்ன நன்மை யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்பொழுது செம்மறி ஆட்டினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி இப்னு மாஜாவில் 3127வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெள்ளாடை விட செம்மறி ஆடு சற்று முடிகள் அடர்த்தியாக அதிகமாக இருக்கும். எனவே அதிகமான முடிவுடைய ஆட்டை குர்பானி கொடுத்தால், உலஹியா கொடுத்தால் கூடுதல் நன்மை கிடைக்குமா என்ற விளக்கத்தை பெருமுகமாகவே சஹாபாக்கள் அப்படி கேட்டார்கள். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அடர்த்தியான முடியை கொண்ட செம்மறியாட்டை கொடுத்தால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, உலஹியா என்றால் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பானி என்ற அந்த வழிமுறை, அதை நாம் செய்தால் அந்த கொடுக்கப்படுகின்ற குர்பானியினுடைய பிராணியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று உலஹியாவினுடைய சிறப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். துல்ஹஜ் பிறை 10 அன்று, யௌமன் நஹர் அன்று, அடியான் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இந்த உலஹியா கொடுப்பது தான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் ஆயிஷத ரழியல்லாஹு அன்ஹா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மா அமில இப்னு ஆதம யௌமன் நஹரி அமலன் அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் ஹிராகத்தி தமின் வ இன்னஹு லயத்தி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அலுஃபாரிஹா வ அஷ்ஆரிஹா வ இன்னத் தம லயகஉ மினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல பிமகானின் கப்ல அன் யகஅ அலல் அர்லி ஃபத்யிபூ பிஹா நஃப்ஸா ரவாஹ் இப்னு மாஜா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதம் 10வது நாள் யௌமன் நஹர் அன்று ஒரு மனிதர் செய்யும் நல்ல அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது இரத்தத்தை வழிந்தோடச் செய்யும் இந்த குர்பானி கொடுக்கின்ற அமலை விட சிறந்தது வேறொன்றுமில்லை. மறுமை நாளிலே அந்த குர்பானியினுடைய பிராணி தனது கொம்புகளுடனும் ரோமங்களுடனும்
கால் குழம்புகளுடனும் முழுமையாக வரும் குர்பானி பிராணியின் அந்த இரத்தம் நிலத்திலே விழுவதற்கு முன் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. எனவே அதை நல்ல முறையில் மன நிறைவோடு நிறைவேற்றுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி அதே இப்னு மாஜாவில் 3126வது நபிமொழியாகவும் ஜாமிஉ திருமதியில் 1493வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏன் உலஹியா என்று பெயர் வந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, வக்துல் லுஹா, முற்பகல் நேரத்திலே அந்த குர்பானியை நாம் கொடுப்பதனால் அதற்கு உலஹியா என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜு பெருநாளுக்கு ஈதுல் அதஹா என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் அந்த தொழுகையை முற்பகல் நேரத்திலே லுஹாவுடைய நேரத்திலே தொழப்படுவதனால் அதற்கு ஈதுல் அதஹா, அந்த முற்பகல் நேரத்திலே லுஹா நேரத்திலே இந்த குர்பானி கொடுக்கப்படுவதனால் அதற்கு உலஹையா என்று பெயர் வந்தது. எனவே இந்த உலஹையாவை நல்ல முறையிலே நிறைவேற்றி ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மையை பெற்று அல்லாவுக்கு விருப்பமான அமலை செய்து நாம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக ஆகுவோமாக. அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.